அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மற்றும் இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் துவா செஞ்சுக்கிறேன். தாமதிக்காமல் விரைவாக செய்ய வேண்டும் என இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு விஷயம் தௌபா. நாம் தவறு செய்துவிட்டால் அதற்கான தௌபாவை அல்லாஹ்விடம் உடனடியாக தேடிக்கொள்ள வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம், கடைசி காலத்தில் செய்து கொள்ளலாம் என்று அதை தள்ளி போடுவது கூடாது. மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள். பாவம் செய்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபாவின் வாசலை திறந்தே வைத்திருக்கின்றான். ஒரு அடியான் தான் செய்த பாவங்களுக்காக, தான் செய்த குற்றங்களுக்காக வருந்தி திரிந்தி கண்ணீர் வடித்து எப்போது தௌபா கேட்டாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றான். அல்லாஹ்விடத்தில் தௌபாவின் வாசல்கள் மூடப்படுவதே இல்லை. இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள் நடப்பதற்கு முன் தௌபா செய்து விட வேண்டும். அந்த ரெண்டு விஷயங்கள் நடந்துவிட்டால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒன்று கியாமத் நாள் வந்து விடுவது, அடுத்தது நமக்கு மவுத். மவுத் வரத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்சுக்கணும். ஒரு அடியானின் ரூஹ் அவனின் தொண்டை குழியை அடையும் வரை அவனின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். மனிதன் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். அதனால அவன் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது ஒரு விஷயத்துல தப்பு தவறுகள் பாவம் செஞ்சுட்டே தான் இருப்பான். ஆனா அதிலிருந்து மீள்வது அவசியம். அப்புறம் தௌபா செஞ்சிக்கலாம் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கு எப்போது மவுத்து வரும் சொல்லிட்டு சொல்லியிருக்க முடியாது. நமக்கு சக்ராத் நெருங்குற நேரத்தில் நாம் அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தௌபாவின் வாசல்கள் மூடப்பட்டு விடும். அதனால் நாம் இப்போது நல்லபடியாக இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களால் தௌபா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக தௌபா செஞ்சுக்கிங்க. இன்னைக்கு ஜும்மா. நாட்களிலேயே மிக சிறந்த ஒரு நாள் இந்த ஜும்மா. ஆதம் அலைவசல்லம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த நாள் தான். சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டதும் இந்த நாள் தான். பூமியில் இறக்கப்பட்டது இந்த நாளில் தான். இது எல்லாமே இந்த நாளில் அமைஞ்சிருக்கு. இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த நாளில் அமைஞ்சிருக்கு. அது எல்லாத்தை விட மிக முக்கிய ஒரு விஷயம், இது நடக்க போகிற ஒரு விஷயம் இந்த நாளில் தான் அமையும். அது என்னென்னா கியாமத் நாள். கியாமத் நாள் எப்போன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அது. என்னைக்கு கியாம நாள் வரும் சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொரு ஜும்மா வந்தாலும் அந்த ஜும்மாவுக்கு நாளைக்கு ஜும்மானா இன்னைக்கு நைட்டே நம்ம யோசிக்கணும். நாளைக்கு ஒருவேளை கியாம நாளா இருக்குமோ சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நாம அதிகமா தௌபா செய்யணும். ஜும்மா நாளே நாம அதிகமா கேட்க வேண்டிய துவாக்கள் மூணு. ஒன்னு தௌபா, அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமா சலவாத் சொல்லணும். மூணாவது ஒன்று துவா. எவ்வளோ துவா நம்ம கேட்குறோமோ அவ்வளவு அதிக பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறக்கூடிய சிறப்பான ஒரு ரெண்டு நேரம் இந்த ஜும்மா நாளில் இருக்கு. அதனால இந்த மூணுத்தையும் நீங்க அதிகமா கேட்கற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஜும்மா நாளை கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த நாளின் சிறப்பை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் சிறப்பான ஒரு தௌபாவிற்கான துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். மிக சிறந்த ஒரு துவா இது. முதன் முதலில் தோன்றிய ஒரு துவா, அதாவது தௌபாவிற்காக முதன் முதலில் தோன்றிய ஒரு துவா. ஆதம் அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட தௌபா துவா இது. இந்த நாளில் இந்த துவாவை நாமும் கேட்டு அல்லாஹ்விடம் அதிகமான பாவ மன்னிப்பை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நாளில் நாம் தௌபா செய்து நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டாலே இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நிச்சயமாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த துவாவை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஊதுறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. இந்த துவாவை நான் பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச ஒரு எண்ணிக்கையில் தான் ஓத போகிறேன். ஏன்னா நிறைய எண்ணிக்கையில் ஓதுனா வீடியோ லென்த்தாக போகுது. அதனால் ஒரு அஞ்சு முறை மட்டும் நான் ஓதுறேன். ஒவ்வொரு வேலை தொழுக, அதாவது இன்றைக்கி நாள் முழுக்க ஒவ்வொரு வேலை தொழுகையில் சஜிதால மற்றும் தொழுகையை முடிஞ்சு இந்த துவாவை ஓதிக்கிங்க. அஞ்சு முறைனா அஞ்சு முறை தான் ஓதணும்னு இல்லை. உங்களால் எந்தளவு அதிக எண்ணிக்கையில் ஓத முடியுமோ அவ்வளவு அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. அதன் மூலம் இறைவனின் அதிக மன்னிப்பையை நாம் இன்றைக்கி அடைந்து கொள்ளலாம். இப்போ நான் ஓத ஆரம்பிக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம்
வஸ்தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஜலம்னா அன்ஃபுஸனா வஇன் லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லநகூனன்ன மினல் ஹாஸிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டும் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். இப்படி நீங்கள் தௌபா செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தௌபா செய்யும்போது உங்கள் கண்களில் கண்ணீர் வருதோ இல்லையோ, ஆனால் உள்ளத்தில் தண்ணீர் வேணும். ஏன்னா மன வருத்தம்தான் தௌபா. உள்ளத்தில் வருத்தம் எதுவும் இல்லாமல் வெறும் உதட்டளவில் மட்டும் இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் ஓதி தௌபா செய்கிறதால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அதனால் மனம் வருந்தி நீங்கள் துவா செய்யுங்க. அதனால தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் துவாக்கள்லாம் போடும்போது கூடவே அதனோட தமிழ் மீனிங்கையும் நான் சேர்த்து போடுறேன். இந்த மாதிரி தமிழ் மீனிங்கை நீங்கள் தெரிஞ்சு வச்சு ஓதும்போது உங்களால் மனசார துவா செய்ய முடியும். அதனால் இதில் இருக்க வார்த்தைகள் ஒன்று ஒன்றையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிங்க. அதை மனசில் நல்லா பதிய வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட மனம் வருந்தி துவா செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் மனம் வருந்தி துவா செஞ்சுட்டு ஒரே ஒரு முறை நீங்கள் மனம் வருந்தி துவா செஞ்சால் கூட போதும். ஏன்னா உங்கள் உள்ளங்க அறிபவன் அல்லாஹ். அந்த ஒரு முறை நீங்க கரெக்டா நீங்க ஓதுனாலே அல்லாஹ் அந்த ஒரு துவாலியே உங்க அனைத்து பாவங்களையும் மன்னிக்க கூடும். அதனால அதை மனசுல வச்சுக்கீங்க. எப்போ தௌபா செஞ்சாலும், என்ன துவா வேண்டி நீங்க தௌபா செஞ்சாலும் சரி, அஸ்தக்ஃபிர்லா அதுவும் தௌபாவிற்கான ஒரு துவா தான் இது. இதை நீங்க மனசார பொருள் உணர்ந்து மனம் வருந்தி அல்லாஹ் கிட்ட அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு ஒரு முறை ரெண்டு முறை நீங்க மனம் வருந்தி சொன்னாலே போதும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுபானா தாலா உங்கள் அனைத்து பாவங்களையும் எளிதில் மன்னித்து விடுவான். தௌபான்ற விஷயம் பொதுவாக நீங்கள் தினமும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த குறிப்பிட்ட துவாக்களை ஓதி தான் கேட்கணும்னு இல்லை. சில குறிப்பிட்ட நீங்களே நீங்கள் ஓனாக கூட கேட்கலாம், இந்த மாதிரி நான் தவறுகள் செஞ்சிட்டேன், பாவம் பண்ணிட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா, தவறுகள் செஞ்சுருந்தா, நான் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடையாலாம் சொல்லிட்டு நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து கேட்டாலே அதுவும் தௌபா தான். இதுக்கான துவா தான் ஓதணும்னு இல்லை. இந்த மாதிரி துவாக்களை நீங்கள் ஓதும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதிகமாக இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த துவாவை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். தினமும் ஓதக்கூடியவர்களாக இருங்க. குறிப்பாக ஜும்மா தினத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களாக எல்லாரும் இருங்க. இதன் மூலம் அல்லாஹ்வின் நேசத்தையும் நெருக்கத்தையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வின் நேசம் நெருக்கம் இது நமக்கு கிடைத்துவிட்டால் மற்ற எல்லாமே தானா அமைஞ்சிடும். அதனால அதிகமாக தௌபா செய்யுங்க. நம் அறிந்தோ அறியாமலோ செய்த சிறு பெரிய தவறுகளையும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக இந்த ஜும்மா நாளை கடக்க அல்லாஹ் சுபானா தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா, இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலம் மற்றவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.